ஆட்டுறது பொரியல் செய்யறோம் இது நான்வெஜ் சாப்பாடோட தொட்டு சாப்பிடலாம் சூப்போட கலந்து சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கு இது ரோட்டோர சூப் கடை இருந்ததுனா இந்த டிஷ் கண்டிப்பா இருக்கும் அதே சுவையில் அதை விட இன்னும் சுவையில் நம்ம செய்ய போறோம் இப்போ ஒரு ஆட்டுறத வாங்கி இருக்கறேன் அது ரெண்டு டைம் கழுவி எடுத்துக்கறேன் அதை இப்போ நம்ம குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுக்கலாம் குக்கர்ல 1 லிட்டர் தண்ணியில ரத்தத்தை உள்ள போட்டுக்கறேன் மூணு விசில் வர வரைக்கும் விடணும் மூணு விசில் வந்தப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 15 நிமிஷம் ஆற வைக்கணும் அதுக்கு அப்புறம் பொரியல் செய்யலாம் மூணு விசில் வந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஆற வச்சு நல்லா உதிர்த்துட்டு பொரியல் செய்யலாம் குக்கர்ல இருந்து எடுத்தாச்சு 15 நிமிஷம் நான் ஆற வச்சிருக்கேன் இப்போ அதை உடைச்சு விட போறேன் உங்களுக்கு அழக சேப்ப வரணும்னா இப்படி கத்தியில கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கடாயி சூடாயாச்சு இப்போ நம்ம வந்து தாளிக்கலாம் இப்போ 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன் கொஞ்சம் கடுகு போடுறேன் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போடுறேன் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு போடுறேன் ஒரு ஸ்பூன் உளுந்து போடுறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போடுறேன் தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் இது ஜீரணமாகிறதுக்காக போடுறேன் ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய சைஸ்ல நீங்க பெருசா கட் பண்ணா குழந்தைகள் கொடுக்கறப்ப நீங்க அதை எடுத்துறலாம் சின்ன சின்னதா கட் பண்ணீங்கன்னா அது வந்து குழந்தைகளுக்கு சாப்பிடுறப்ப வயித்துல போயிடும் ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருகாப்பிள்ளை போடுறேன் எண்ணெய் லிமிட்டா ஊத்துங்க வெங்காயம் வந்து கலர் மாறினாலே போதும் இப்போ நாம பொரியல் பண்ணலாம் ரத்தத்தை உள்ள சேர்த்தறேன் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்தறேன் ரத்தத்துல உப்பு இருக்கும் நம்ம நிறைய உப்பு சேர்த்த வேண்டாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தறேன் நீங்க சாப்பிட்டு பார்த்து நீங்க சேர்த்திக்கலாம் வேணும் நான் அரை முடி தேங்காய் பூ போடுறேன் தேங்காய் பூ போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் ஆனா கண்டிப்பா தேங்காய் பூ போடுங்க அப்பதான் சாப்பிட நல்லா இருக்கும் ஸ்டவ் சிம்ல வெச்சுக்கோங்க இப்போ நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுறேன் கொத்தமல்லி தழைல கொஞ்சம் ஜாஸ்தியாவே போடுங்க நல்ல வாசத்துக்கு நல்லா இருக்கும் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்றேன் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பொரியல் பாருங்க ரெடி ஆயிடுச்சு சுவையான ரத்த பொரியலை இப்ப பரிமாற போறேன்